வணக்கங்க. வணக்கம் தம்பி, பாருங்க. தம்பி தான் மாப்பிள்ளைங்களா? ஆமாம் சார். மாப்பிள்ளைக்கு அம்மா அப்பா யாரும்? அவனுக்கு எல்லாமே நான் தான் சார். முதல்ல வேலை கெட்டு வந்தான், அப்புறம் என் கூட ஃப்ரெண்டானா, இப்போ என் குடும்பத்தில் ஒருத்தனா இருக்கான். அது சரிங்க. எனக்கு ஒரே பொண்ணுங்க, பிசிஏ படிச்சிருக்கிறா, எம்சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றா. நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், பிஎஃப் பணம் வந்திருக்கு, அந்த பணத்திலே கல்யாணத்தை பண்ணி பார்த்தணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு பிடிச்சிருக்கு சார். அவ்வளவுதான் சார், கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். நல்ல முகூர்த்த நாளா பாருங்க, ஒரு சிங்கிள் நயா பைசா வரதட்சணையா தேவையில்லை. எல்லா கல்யாண செலவையும் நானே பாத்துக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன்னே, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டு, உங்க குடும்பத்துல ஒருத்தரும் சொல்றீங்க, எல்லாம் சரி. நாளைக்கு கல்யாணம் ஆன ஒருபாடு எங்க பொண்ணு உங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்குமா, இல்லை அவரோட தனியாக கொடுத்தனம் பண்ணுமா? எது கேட்குறேன்னா, மாப்பிள்ளையோட வருமானம் என்னங்கிறத நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் ஃப்ரெண்டாக எப்படி வேணாலும் வாழலாம், நாளை கல்யாணம் ஆன ஒருபாடு என் பொண்ணோட வாழ்க்கை அங்கே சேருதில்ல. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லையே. ஓகே சார், ஊட்டியில் ஒரு எஸ்டேட் பார்த்துருக்குறேன், வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபா வருமானம் வரும், அதை இவன் பேரில் எழுதி வச்சிடறேன். குடும்பம் நடத்த இது போதும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே அந்த எஸ்டேட்டை இவன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன், அப்புறம் முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாங்கள் வர்றோம் சார். வாங்க, ரொம்ப சந்தோஷம். வரம்மா.